ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் இஸ் டேஸ்டி. இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் இருந்தே ஆர்டர் பண்ணி அந்த ஃபுட் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம ஜொமேட்டோ ஆப்பில் ஆர்டர் பண்ணலாம். ஸோ நம்ம இன்னைக்கு அல்மதீனா பரோட்டா ஸ்டால்லருந்து டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன ஆர்டர் பண்ணலாம், கொத்து பரோட்டா எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ ஒரு சிக்கன் கொத்து பரோட்டா அண்ட் எப்போவுமே எல்லோரும் சாப்பிட்ற சிக்கன் ரைஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக ஃப்ரைடு பரோட்டா ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு, அண்ட் ஃபைனலாக எல்லாருக்கும் பிடிச்ச மசாலா ஆம்லேட் ஒன்று ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த நாளுக்கும் எவ்வளோ ப்ரைஸ் வருது அண்ட் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பாருங்கள், இதுதான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது. 130 ஃப்ரைட் பரோட்டா 1 வந்து 15 அண்ட் ஆம்லேட் வந்து 25. ஸோ டோட்டலாக 348 ஆகுது டெலிவரி சார்ஜ் சேர்த்து. இப்போ நம்ம இந்த ஆஃபர் அப்ளை பண்ணுறோம், கோ பிக் ப்ரோமோ கோட். இதை அப்ளை பண்ணோன்னா நமக்கு டெலிவரி சார்ஜும் கேன்சல் ஆகுது அண்ட் 30% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு பில் வந்து 220.5 தான் வருது. ஸோ 221 ருபீஸ். ஸோ 220 ருபீஸ்க்கு நமக்கு இப்போது இத்தனை பொருள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்டர் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ணணும். ஸோ பேமெண்ட் வந்து சிஓடி நம்ம இப்போ போட்டுடலாம். ஸோ 32 மினிட்ஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க டெலிவரிக்கு. ஸோ ஆர்டர் பண்ணிட்டோம், இப்போ ஃபுட் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். ஸோ ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணலாம். நம்ம டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வாய்ஸ் நோட் கொடுத்து கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம அட்ரஸ் வந்து கரெக்டாக இந்த சைட் வாங்க அப்படி கூட சொல்லிக்கலாம் ஜொமேட்டோவில். ஸோ அங்கேருந்து கிளம்புறத நம்ம வந்து பக்காவாக பார்த்துக்கலாம். ரோட் மேப் வழியாக அவங்க எங்கே வராங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம். இன்னும் 6 மினிட்ஸில் ஆர்டர் வந்து வந்துடும். நம்ம ஆர்டர் இப்போ சுட சுட வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளோட ஆர்டர் வந்தாச்சு, இப்போ அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 3 கெச்சப் பேக்கெட் இருக்குது, அப்புறம் ஒரு பரோட்டா பார்சல், ஒரு ஆம்லேட் பார்சல், அப்புறம் சால்னா இருக்குது அண்ட் 2 பாக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிக்கன் கொத்து பரோட்டா, இன்னொன்று வந்து சிக்கன் ரைஸ், ப்ளஸ் இன்னொரு சால்னா பேக்கெட்டும் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறது சிக்கன் ரைஸ். ஸோ பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கிற அளவுக்கு நிறைய ரைஸ் வந்து இருக்குது, பார்த்தா தெரியுது. அப்புறம் சாப்பிடும்போது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக என்ன இருக்குன்னா சிக்கன் கொத்து பரோட்டா வந்து இருக்குது. ஸோ பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க கொத்து பரோட்டாவை. ஸோ கெச்சப் பேக்கெட்டும் நான் சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஃப்ரைடு பரோட்டா வந்து இருக்குது. ஸோ நல்ல கிறிஸ்பியான ஃப்ரைட் பரோட்டா வந்து இதுக்குள்ளே இருக்குது அண்ட் நம்ம ஆர்டர் பண்ண மசாலா ஆம்லேட் வந்து இதில் இருக்குது. ஸோ இப்போது நம்ம ஒன்று ஒன்றா சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட போகிறது ஃப்ரைடு பரோட்டா. ஸோ சால்னா எடுத்து ஓப்பன் பண்ணி அப்படியே மேலே ஃபுல்லாக ஊற்றி சாப்பிட போகிறோம். ஸோ மசாலா ஆம்லெட் அண்ட் ஃப்ரைட் பரோட்டா ரெண்டையும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பரோட்டா மேலே ஃபுல்லாக சால்னா ஊற்றியாச்சு, இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ ஃப்ரைட் பரோட்டா வந்து நல்ல மொறு மொறுன்னு இருந்துச்சு, சால்னா ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. சால்னா வந்து காரமாக சூப்பராக இருந்துச்சு. மசாலா ஆம்லேட் வந்து ஃபுல்லாக கேப்சிகம் அண்டு சில்லி வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ பார்த்து நம்ம மெதுவாக தான் சாப்பிடணும், அது ரொம்ப காரமாக இருந்துச்சு. ஸோ பார்த்து சாப்பிடணும். ஸோ இது வந்து கொத்து பரோட்டா, இது வந்து சிக்கன் கொத்து பரோட்டா. ஸோ தட்டு நிறைய வந்து இந்த கொத்து பரோட்டா இருந்துச்சு. கண்டிப்பாக இது சாப்பிட்டோன்னா வயிறு ஃபுல்லாயிரும், ரொம்ப ரொம்ப நிறைய இருந்துச்சு அண்ட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கொத்து பரோட்டா. கண்டிப்பாக நம்ம வந்து இங்கேருந்து கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அண்ட் சால்னா ஊற்றி சாப்பிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நிறைய சிக்கன் பீசஸ் அண்ட் எக் வந்து இதில் போட்டிருந்தாங்க. ஸோ சிக்கன் கொத்து பரோட்டா சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்.
கொத்து பரோட்டா மாதிரியே சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் பாக்ஸ் நிறைய வந்து இருந்துச்சு. பட் கொத்து பரோட்டாவையும் ஃப்ரைட் ரைஸையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து கொத்து பரோட்டா தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரைஸ் வந்து நார்மலாக இருந்துச்சு, பட் கொத்து பரோட்டா சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுக்கு நம்ம நிறைய சாஸ் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபுட் ரிலேட்டடான வீடியோஸோடு மீட் பண்ணலாம். பாய் பாய்.